வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற பதிவு ஒரு விரதத்தை பற்றியது. நேத்துக்கு வந்து சஷ்டி விரதம் பார்க்கும்போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஆடி மாதத்தில் வரக்கூடிய சில நட்சத்திரங்கள் சில திதிகள் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா சீக்கிரமே நமக்கு அதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை 22ஆம் தேதி நமக்கு பூரண நட்சத்திரம் வருது. அதாவது நாளைக்கு மதியத்துலேருந்தே வந்து பூரண நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. ஆனால் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கீங்க, விரதம் இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சனிக்கிழமை தான் நீங்கள் வந்து விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும், நாளை மதியத்துலேருந்து இருக்க வேண்டாம். ஸோ நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி எப்பவும் போல் நீங்கள் வழக்கமாக வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளை தாராளமாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பிரெக்னன்சிக்காக மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னாலும் சரி, இல்லை ரொம்ப நாளாக ஏதாச்சும் ஒரு உடல் நல கோளாறால் பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலும் சரி, இல்லை தேவையில்லாத பேட் வைப்ரேஷன்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆடி பூரத்தில் வந்து விரதம் இருக்கலாம். ஆனால் ரொம்பவே முக்கியமாக சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படிங்கிற பெண்கள் வந்து ஆடி பூரத்தில் விரதம் இருந்தாங்கன்னா 100% குழந்தை பாக்கியம் வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து பெரிய ப்ரொசீஜர்லாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நம்ம சஷ்டி விரதம்லாம் எப்படி நம்ம சாப்பிடாமல் இருந்து ஈவினிங் டைமில் சாமியை பார்த்துட்டு நம்ம அப்புறமா சாப்பிடுவோமோ அது மாதிரி இருந்துக்கலாம். ஆனால் இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வளைகாப்பு செய்துட்டு அந்த வளைகாப்பு செய்த அந்த மனையிலேயே குழந்தை இல்லாத அந்த பெண்ணையும் வந்து உட்கார செய்து வளைகாப்பு வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சில கோவில்களில் வந்து நடக்கும். நல்ல பெரிய கோவிலெல்லாம் நம்ம போனோம்னா இந்த ஆடிப்பூரம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுவாங்க. அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணிவிட்டு அந்த கொடுக்கக்கூடிய அந்த வளையலும் பச்சை பயிறு சுண்டலும் இது வந்து பிரசாதமாக தருவாங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை பேறு ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஸோ போன வருஷம் நான் கொடுத்துருந்த பதிவில் நிறைய தோழிகளுக்கு ப்ரெக்னன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆடிப்பூரம் விரதம் இருந்தேன், எனக்கு வந்து ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து சொல்ல போகிறது வந்து சிம்பிள் மெத்தட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து எல்லாராலையுமே வந்து சீமந்தம் பண்ணிக்க முடியுமா, அந்த நலங்கு வச்சு அதெல்லாம் பண்ணிக்க முடியுமான்றது தெரியாது. ஏன்னா சிலர் வந்து தனியாக இருப்போம், இப்போ மாமனார் மாமியார் இல்லை, பக்கத்துலலாம் யாருமே இல்லை அப்படின்னு கூடியவங்களுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான வழிபாடு. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க சிம்பிளாக இந்த ஆடி பூரம் விரதம் இருந்து எப்படி நம்ம மழையில செல்வத்தை பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம வந்து அதாவது ஆடி பூரம் அன்னைக்கு காலையிலே நம்ம வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனாலும் அதுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமையை வந்து வீடு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லது. உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினச்சி நீங்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாம். அப்படி இல்லாட்டி குலதெய்வம் வந்து தெரியல, இல்லை ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு அம்மன், அது வந்து பெரியபாளையத்து அம்மனாக இருக்கலாம், திருவேற்காடு அம்மனாக இருக்கலாம், அல்லது சமயபுரத்து அம்மனாக இருக்கலாம், காமாட்சி மீனாட்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அம்மன் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமோ அந்த அம்மனை மனதில் நினைத்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையிலேயே இயர்லி மார்னிங் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சாதாரணமாகவே சஷ்டி விரதத்துக்கே நான் வந்து சொல்லியிருப்பேன், எப்போவுமே வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து உங்களுடைய விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ஃபுல் பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஆடிப்பூரத்துக்கு விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு நீங்கள் வந்து குளிச்சுட்டு உங்களுடைய காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் ஏதாவது வச்சுருங்க. அதாவது வெச்சிலைப்பாக்கு பழமோ அல்லது பசும்பாலோ அல்லது சர்க்கரை பொங்கல் காலையிலேயே உங்களால் பண்ண முடியும்னா அதையும் நீங்கள் வந்து செய்யலாம். அப்படி இல்லாட்டி ரொம்பவே முக்கியமான நெய்வேத்திய பொருள், நாளைக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்திய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சைப்பயிறு. அதுவும் முளைக்கட்டி நீங்கள் வந்து பச்சைப்பயிறு சுண்டலாவோ அல்லது பச்சைப்பயிறு பாயாசமாகவோ வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கணவன் மனைவி இருவருமே நீங்கள் வந்து பிரசாதமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ காலையிலேயே நம்ம ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சு அம்பாவை மனமுருகி வேண்டி நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு அரை மணி நேரமாவது பூஜை அறையில் நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். அம்மனுடைய துதிகள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாச்சும் நீங்கள் பாடலாம், அம்மனுடைய போற்றிகள் ஏதாச்சும் சொல்லலாம். ஸோ உங்களால் எதை பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்களுடைய பூஜையில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அம்மனுக்கு வந்து வளையல் மாலை உங்களால் சாற்ற முடியும், வளையல்லாம் கட்டி உங்களால் வந்து போட முடியும் அப்படின்னா நீங்கள் அதை செய்யலாம்.
உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன படமாக இருந்தாலும் கூட அந்த வளையல் மாலையை வந்து அம்மனுக்கு வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். இல்லை வீட்டிலலாம் வந்து சாமி கும்பிட முடியல அப்படின்ன கூடியவங்க சாயங்கால நேரத்தில் வந்து எல்லா அம்மன் கோவில்லையுமே வந்து இதை வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வளையல் மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணலாம். இல்லை வளையல் மாலையாக கட்ட தெரியல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல் கண்ணாடி வளையல் தான் கண்டிப்பாக வாங்கி தரணும். கண்ணாடி வளையல வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணலாம். கண்ணாடி வளையல் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வணிகர்களிடம் வாங்குங்க. பெரிய பெரிய கடையில் போயிட்டு நம்ம கண்ணாடி வளையல் வாங்குறத விட சின்ன சின்ன வணிகர்கள் கிட்ட வாங்கும்போது அவங்களும் வந்து பலனடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன கடையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு தேங்காய் பழம் அர்ச்சனை வந்து ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து பண்ணிட்டு வரலாம். நீங்கள் வந்து கோவில்லையும் உட்காந்து நீங்கள் வந்து அந்த அம்மனுடைய போற்றி அல்லது அம்மனுடைய துதி பாடல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாடலாம். இல்லை எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த அம்மனுடைய பேரை வந்து திரும்ப திரும்ப உங்கள் மனதுக்குள்ளே சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தி அடுத்த வருடம் ஆடிப்பூரத்திற்குள்ளாக எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனமுருகி ஸ்ட்ராங்காக வேண்டிக்கோங்க. நான் சஷ்டி விரதத்துக்கே வந்து அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு அடம் பிடிச்சி எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து அடம் பிடிச்சி வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கிடைக்கும். ஸோ அழுத்தமாக உறுதியோடு வேண்டிக்கோங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்தோம்னா அது வந்து பலன் கொடுக்காது. ஸோ இவங்க சொல்கிறாங்க நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இதை செஞ்சால் நிச்சயமாக எனக்கு வந்து குழந்தை பேர் ஏற்படும், நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கோவிலில் போயிட்டு வளையல் வந்து வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் இருக்க அம்மனுக்கும் நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கலோ அல்லது பச்சை பேறு சுண்டலோ பிரசாதமாக வந்து கொடுத்துக்கிட்டு வாங்க. அங்கே கோவிலுக்கு வரக்கூடிய யாராச்சும் ஒரு மூன்று பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வளையல் வந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா வளையல் பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க இல்லையா. அதுவும் கோவிலுக்கு வரும்பொழுது அவங்க வந்து அந்த வளையல் அவங்க வாங்கும்பொழுது அவங்க சந்தோஷத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வயிற்றில் குழந்தை பேர் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல வழியாக அமையும். அதனால் வந்து கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு மூன்று பெண்களுக்காவது ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணாடி வளையல் வந்து நீங்கள் பிரசாதமாக உங்கள் கைகளால் கொடுங்க. நீங்கள் வந்து உங்களால் அதாவது ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா எனக்கு வந்து குழந்தை இல்லை அதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸையும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதாவது ஆடி போகிற மண்ணைக்கே வந்து அந்த வளையலெல்லாம் பிரசாதமாக திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்த கோவிலில் எப்போ வளையல் பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு வந்துடுங்க. அந்த வளையல் பிரசாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய கைகளில் வந்து அணியணும். அப்படி இல்லாட்டி அவங்க கொடுக்குற நேரத்தில் உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டசன் வளையல வாங்கி எடுத்துகிட்டு போய் அம்மன் மடியில் வச்சு எனக்கு இப்பயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஆனால் நிச்சயமாக இந்த விரதம் வந்து முழுமை பெறணும் அப்படின்னா அம்மனுடைய மடியிலையோ அம்மனுடைய பாதத்திலேயோ வைத்த அந்த வளையல் வந்து உங்கள் கைகளில் வந்து இருக்கணும். வளையல் போடும்போது மனசில் நினச்சிக்கிட்டே போடுங்க, கூடிய சீக்கிரமே என்னுடைய கைகளில் சீமந்த வளையலும் சீக்கிரமே ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சாமிக்கிட்ட வேண்டியிருக்கீங்களோ அந்த சாமிக்கே நல்லா வேண்டிக்கோங்க. வளையலோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடிப்பூரம் விரதம் இருக்கும்பொழுது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து அம்மனை பூஜை செய்தீங்க, விரதம் இருந்து பூஜை செய்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் இயர் விரதம் இருந்து இந்த வருஷம் அவங்களோட கைகள்லேயே வந்து குழந்தை வந்து தங்கிருச்சு அப்படின்னா ஆடிப்பூரம் விரதம் இருந்து ஒரு மூன்று அல்லது நான்கு மாதத்திற்குள்ளாகவே உங்களுக்கு வந்து கர்ப்பம் தங்கிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த வருஷம் இருங்க, தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படும். நான் சொல்லியிருக்க மெத்தட் வந்து வீட்டில் வந்து எப்பவும் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கோவிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வளையல் வாங்கி கொடுத்துட்டு அந்த வளையல் பிரசாதத்தை உங்கள் கைகள்லையும் போட்டுக்கோங்க. பச்சை பயிறு நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வீட்லேயே செஞ்சு கூட அதை நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். இது மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நீங்கள் இது செய்தீங்கனாலே போதும். ஆனால் முழு மனதோடு உறுதியோடு நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களுக்காக நானும் கண்டிப்பாக வந்து பிரார்த்தனை செய்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.